பால்மா விலையிலும் பாரிய மாற்றமா? நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கவுள்ள மற்றொரு கட்டணம். எரிவாயு வெடிப்புக்கு இதுதான் காரணம். கோட்டாபாயவிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கை. இலங்கை மக்கள் மீது மற்றொரு பொருளாதார தாக்குதல், மேலும் உயர்வடையும் விலைவாசி. திடீரென ஸ்ரீலங்காவிற்கு படையெடுத்து வரும் பெருமளவிலான வெளிநாட்டவர்கள். இலங்கையின் அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்படும் அமைச்சர்கள். போலி நாணயத்தாள்கள் குறித்து மக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட எச்சரிக்கை. நாட்டில் தற்போது அனைத்து பொருட்களும் பாரிய அளவில் விலை மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தற்போது சந்தையில் தொடர்ந்து பால்மாவுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக பால்மாவின் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு முதல் காரணமாக டொலர் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட தாமதம் ஆகியவை கூறப்படுகின்றது. அது மாத்திரமின்றி களஞ்சிய சாலைகளின் கட்டண அதிகரிப்பு போன்ற காரணங்களால் பால்மா இறக்குமதியில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பல சேவைகளின் கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொள்கலன்களுக்கான போக்குவரத்து கட்டணமும் 20% இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கொள்கலன் போக்குவரத்து சங்கம் அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் இலங்கையின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பு சம்பவங்களுக்கு எரிவாயு கொள்கலன்களில் மேற்கொள்ளப்பட்ட கலவை மாற்றமே காரணம் என அரச தலைவர் நியமித்த விசேட நிபுணர் குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்பாலகே தெரிவித்துள்ளார். குறித்த குழு நேற்றைய தினம் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து தங்களின் அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளனர். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில், அண்மைய நாட்களில் இலங்கை முழுவதும் எரிவாயு அடுப்புகளுக்கு எரிவாயு கொள்கலன்களும் வெடித்து சிதறியிருந்தன. இது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தன. அதுமாத்திரமின்றி பாவனையாளர்களை குண்டு வைத்து கொள்வதற்கு இணையானது என்றும் விமர்சிக்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் எரிவாயு கொள்வனவு செய்வதில் மக்கள் தயக்கம் காட்டியதுடன் விறகு மற்றும் மண்ணெண்ணெய் அடுப்புகளுக்கு மாறவும் முயற்சித்திருந்தனர். இதற்கிடையில் அரச தலைவர் விசேட நிபுணர் குழுவை அமைத்திருந்த நிலையிலேயே இது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை 847 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இந்த குழுவின் உறுப்பினரும் மேல்மாகாண பிரதி காவல்துறை மா அதிபருமான தேசபந்து தென்னகொன் நேற்று தெரிவித்திருந்தார். இவ்வாறு இடம்பெற்ற விபத்துகளில் 7 உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில் பேக்கரி பொருட்களின் விலை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் பான் உள்ளிட்ட அனைத்து விதமான பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கும் கட்டுப்பாட்டு விலையின்றி விற்பனை செய்யப்படும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. விநியோகம் மற்றும் தமது தேவைக்கேற்ப விலைகளை நிர்ணயிக்க உரிமையாளர்களுக்கு முடியும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. ஸ்ரீலங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அமைச்சின் செயலாளர் ஸ்ரீபால கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். அதன்படி நாளொன்றுக்கு 3000 தாண்டியுள்ளதாகவும் இந்தியாவில் இருந்தே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஆகஸ்ட் மாதத்தின் கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமை காரணமாக இந்த உயர்ந்த இலக்குகளை அடைய உதவியது. இதன்படி செப்டம்பர் 13,000, அக்டோபர் 22,000, நவம்பர் 44,000 மற்றும் டிசம்பர் 44,000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். 2021 ஜனவரி முதல் இன்று வரை சுமார் 150,000 சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 200,000 வருகையை இலக்காக கொண்டுள்ளதாகவும் ஆண்டின் இறுதியில் குறைந்தபட்சம் 175,000 முதல் 185,000 சுற்றுலா பயணிகள் வருகை எட்டப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றிருந்த நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ நாடு திரும்பியதும் அமைச்சரவையில் மற்றும் ஒரு மாற்றம் கொண்டுவரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது பல முக்கிய அமைச்சர்களில் மாற்றங்கள் நிகழும் என அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பசல் ராஜபக்ஷ அமெரிக்காவுக்கு செல்லும் முன்னரையே இந்த அமைச்சரவை மாற்றங்கள் தொடர்பாக பேசப்பட்டுள்ளன. எனினும் அமைச்சரவை மாற்றங்கள் தொடர்பாக தாம் அறிந்திருக்கவில்லை என்று பல முக்கிய அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட போகும் முக்கிய அமைச்சர்கள் யார் என்ற விடயம் இதுவரை வெளியாகவில்லை.
பண்டிகை காலங்களில் போலி நாணய தாள்கள் குறித்து வெளிப்பாக இருக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக வியாபார தளங்களின் உரிமையாளர்களிடமும் இது தொடர்பான கோரிக்கையை காவல்துறையினர் விடுத்துள்ளனர். பண்டிகை காலங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது போலியான தாள்கள் பயன்படுத்தப்படும் வாய்ப்புகள் உள்ளன. இதன்போது பல்வேறு உத்திகளை கையாண்டு போலி நாணய தாள்கள் பயன்படுத்த மோசடியாளர்கள் முனையக்கூடும். இந்நிலையில் கடந்த வாரத்தில் மாத்திரம் கிருளப்பனை, பாதுக, கள்ளத்துறை மற்றும் ரங்கல் ஆகிய இடங்களில் 5,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் போலி நாணய தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டனர். போலி நாணய தாள்கள் அச்சிடலுக்கான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து போலீசார் போலி நாணய தாள்கள் தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். பால்மா விலையிலும் பாரிய மாற்றமா? நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கவுள்ள மற்றொரு கட்டணம். எரிவாயு வெடிப்புக்கு இதுதான் காரணம். கோட்டாபாயவிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கை. இலங்கை மக்கள் மீது மற்றொரு பொருளாதார தாக்குதல், மேலும் உயர்வடையும் விலைவாசி. திடீரென ஸ்ரீலங்காவிற்கு படையெடுத்து வரும் பெருமளவிலான வெளிநாட்டவர்கள். இலங்கையின் அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்படும் அமைச்சர்கள். போலி நாணய தாள்கள் குறித்து மக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட எச்சரிக்கை.